அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நத்தம் நிலத்தில் நீண்ட காலமாக ஆக்கிரமித்து குடியிருந்து வருபவர்கள் மின் இணைப்பு கோரும் பொழுது அவங்க கட்டாயமாக வருவாய்த்துறையில் இருந்து என்ஓசி வாங்கி கொடுக்கணுமா அப்படிங்கிறதுக்காக நான் சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்ச ஒரு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிராம நத்தம் அல்லது நத்தம் புறம்போக்கு, இதற்கான விளக்கம் வந்து எந்த சட்டத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிடணும். மெட்ராஸ் எஸ்டேட்ஸ் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரைத்துவாரி ஆக்ட் 1948 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அதே மாதிரி மெட்ராஸ் லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டு 1905 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தின் பிரிவுகள் 3B and 18 மற்றும் மெட்ராஸ் லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டோடைய பிரிவு 2 கிராம நத்தம்னா என்ன, அதே மாதிரி புறம்போக்கு லேண்டுனா என்ன என்பதற்கான விளக்கங்கள் வந்து இந்த சட்டத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே இந்த கிராம நத்தம் அல்லது நத்தம் புறம்போக்கு அப்படின்னா என்னென்னா, அது கிராம மக்கள் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி தான் நத்தம் லேண்டு. இந்த நத்தம் லேண்டில் அரசுக்கோ டவுன் பஞ்சாயத்துக்கோ எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி பல தீர்ப்புகள் இருக்குது. இதுதான் பேசிக்காக கிராம நத்தத்தை பற்றியும் அல்லது நத்தம் புறம்போக்கு லேண்டை பற்றியும் நாம் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ இந்த வழக்கினுடைய சுருக்கம் என்னென்னா, எனது கட்சிக்காரர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா குலசேகரப்பட்டினத்தை சேர்ந்தவர், ஒரு கூலி விவசாயி. அவருடைய பெயர் வந்து பண்டாரம். அவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப காலமாகவே நத்தம் லேண்டில் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து அந்த இடத்துல வீடு கட்டி குடியிருந்துட்டு வர்றார். ஆனால் அரசு தரப்பில் அவருக்கு வீட்டு வரி ரசீது கொடுக்கலை, கரண்ட் கனெக்ஷனும் கொடுக்கலை. நீண்ட காலமாக கரண்டே இல்லாமல் அவர் வந்து அவருடைய குடும்பத்தோடு இருட்டிலே வாழ்ந்துட்டு வர்றார். டோர் நம்பருக்கு ரசீது இல்லாததுனால அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் ஒன்றுமே கிடைக்கல. இந்த பண்டாரம் வந்து பல மனுக்களை மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுக்குறாரு, ஆனால் அந்த மனுக்கள் எல்லாமே கிடையில போடப்படுது. இறுதியாக அவர் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடுறாரு. முதல்ல 2 வகையான ரிட் மனுக்களை தனித்தனியாக தாக்கல் செய்கிறாரு. முதல் ரிட் மனு, எனக்கு கரண்ட் கனெக்ஷன் வேணும், கரண்ட் இல்லாமல் நீண்ட காலமாக நானும் என் குடும்பத்தினரும் இருட்டிலே வாழ்ந்துட்டு வர்றோம், இதனால் சகல வசதியுடன் வாழக்கூடிய எங்களுடைய அடிப்படை உரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கு, அதனால் கரண்ட் கனெக்ஷன் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை முதல்ல தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இந்த அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்கிட்ட கொடுக்குறார். அந்த மனுவை பரிசீலித்த உதவி செயற்பொறியாளர் வந்து, நீங்கள் தாலுகா ஆஃபீஸிலிருந்து கட்டாயமாக என்ஓசி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாரு. அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணதை எதிர்த்து பண்டாரம் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு. இந்த வழக்கு நீதியரசர் அப்துல் குத்தூஸ் முன்பாக விசாரணைக்கு வருது. அப்போது பண்டாரம் தரப்புல நாங்கள் 2 தீர்ப்புகளை வந்து சுட்டி காட்டுறோம். ஒரு தீர்ப்பு வந்து 30/4/2004 சென்னை உயர்நீதிமன்றம் கிராம நத்தம் நிலத்தை பொறுத்து கூறியிருக்கிற ஒரு தீர்ப்பு. த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கடத்தூர் பஞ்சாயத்து ஹரூர் தாலுக்கா தர்மபுரி வெர்சஸ் வி சுவாமிநாதன் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை வந்து சுட்டி காட்டுறோம். இந்த தீர்ப்பில் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, கிராம நத்தம் லேண்டை அந்த சுவாமிநாதன் வகையறக்கள் வந்து நீண்ட காலமாக ஆக்கிரமித்து அதில் குடியிருந்து அனுப்பிச்சிட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க பட்டா கேட்டு அப்ளை பண்ணுறாங்க, பட்டா கொடுக்க பரிந்துரை செய்யப்படுது. இந்த சூழ்நிலை டவுன் பஞ்சாயத்து வந்து இந்த லேண்ட் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்த சுவாமிநாதன் வகையறாக்களை சட்டவிரோதமாக வெளியேற்ற முயற்சி பண்ணுறாங்க. இதை எதிர்த்து இந்த சுவாமிநாதன் வகையறாக்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கிராம நத்தம் லேண்டில் அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல்
ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குறிப்பாக 19/8/2015 மிஸ்டர் வி குமரகிருஷ்ணன் வெர்சஸ் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அண்ட் அதர் அப்படிங்கிற வழக்கில் ஜஸ்டிஸ் என் கிருபாகரன் அவர்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு எதிராக வழங்கிய ஒரு தீர்ப்பையும் சுட்டி காட்டினோம். இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நத்தம் லேண்டில் அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை, கிராம நத்தம் லேண்டில் நீண்ட காலமாக வீடு கட்டி குடியிருந்து வருபவர்களிடம் வந்து என்ஓசி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் வந்து கிருபாரன் ஜஸ்டிஸ் வந்து தீர்ப்பளித்திருப்பார். இந்த ரெண்டு தீர்ப்பையும் சுட்டி காட்டி இந்த பண்டாரத்துடைய வழக்கில் நாங்கள் நீண்ட காலமாக கிராம நத்தம் லேண்டை என்க்ரோச் பண்ணி வீடு கட்டி குடியிருந்துட்டு வர்றோம், இன்ன வரைக்கும் எங்களுக்கு கரண்ட் கனெக்ஷன் இல்லை, இதனால் எங்களை அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே கிராம நத்தம் நிலத்தில் அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு 2004 ஒரு வழக்கில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்குது. அதே மாதிரி 2015 நத்தம் லேண்டில் வசிச்சுட்டு வர்றவங்க மின் இணைப்பு கோரும்போது என்ஓசி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி 2015 ஜஸ்டிஸ் கிருபாகரனும் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கும் மின்சார இணைப்பு வழங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். அந்த மனுவை விசாரித்த நீதியரசர் வந்து இந்த இரண்டு தீர்ப்புகளிலும் கூறியிருக்கிற வழிகாட்டுதல்களை பின்பற்றி 8 வாரத்துக்குள்ள பண்டாரம் என்பவர் வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த உத்தரவில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, கிராமம் நத்தம் லேண்டை பொறுத்த வரைக்கும் மின் இணைப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கும் போது என்ஓசி கட்டாயம் இல்லை, என்ஓசி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி மின்சார வாரியம் வந்து ஒரு நிபந்தனையை விதிக்க முடியாது, அவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போவும் நம்ம மக்கள் நிறைய பேர் கிராமத்தில் நத்தம் லேண்டில் ஆக்கிரமித்து வீடு கட்டி குடியிருந்துட்டு வர்றாங்க. உங்கள் யாருக்காவது கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கப்படவில்லை அப்படின்னா, இந்த 3 தீர்ப்புகளையும் சுட்டி காட்டி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, நிச்சயமாக உங்கள் மனு மீது நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்காங்க. உங்கள் மனுக்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த 3 தீர்ப்பையும் சுட்டி காட்டி நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் இருக்கும் என்பதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.